மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் இந்த கால வேளையில் அன்போடு கூட உங்களுடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் தேவனுடைய மகிமையான கிருபையும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தெய்வத்தின் சந்நிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்ய மாமவர் சத்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. தெய்வத்தின் சந்நிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்ய மாமவர் சத்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. தளர்ந்த மனம் புதிதாகும் நல்லன்பு, தகர்ந்த ஆன்மாவிற்கு சாந்தி தரும். தளர்ந்த மனம் புதிதாகும் நல்லன்பு, தகர்ந்த ஆன்மாவிற்கு சாந்தி தரும். அவர் தரும் வாக்கு தத்தங்கள் உன்னை அனுதினம் வழி நடத்தும். அவர் தரும் வாக்கு தத்தங்கள் உன்னை அனுதினம் வழி நடத்தும். தெய்வத்தின் சந்நிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்ய மாமவர் சத்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. தெய்வத்தின் சந்நிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே, காருண்ய மாமவர் சத்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய மனம் சோர்ந்து போகும் போது, நிம்மதி இழந்து தவிக்கும் போது, கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, நாம் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் அழுது கொண்டிருக்கிறோம். அல்லது அநேகர் அந்த சமாதானத்தின் இந்த நிம்மதியை தேடி நண்பர்களோடு போய் உட்கார்ந்து கதை பேசுகிறார்கள். அநேகர் டாஸ்மாகில் போய் அமர்ந்து மதுபானத்தை கொடுத்து அந்த சமாதானத்தை தேடுகிறார்கள். அநேகர் சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து சினிமாக்களை பார்த்து தங்கள் கவலைகளை மறக்க பார்க்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, இது ஒன்றும் உங்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தை தரவே தராது, நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிக வேதனையை கொண்டு வருமே தவிர சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு அநேக செல்வந்தர்களை நான் பார்க்கிறேன். பணம் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, வீட்டில் ரெண்டு மூன்று கார் வைத்திருக்கிறார்கள், பல லட்சம் கோடிகள் சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலே சமாதானம் இல்லை. ஒவ்வொரு இரவும் தூக்க மாத்திரைகளை விழுங்காமல் அவர்களால் தூங்க முடியவில்லை. நிம்மதி இல்லாமல், நித்திரை இல்லாமல் இரவெல்லாம் படுக்கையிலே புரண்டு கொண்டே கிடக்கிறது. எவ்வளவு பெரிய சாபம், எவ்வளவு பெரிய சாபம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, எல்லாவற்றையும் பணம் கொடுத்து நாம் வாங்கி விடலாம், ஆனால் ஒரு நாளும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஒருவனும் ஒரு இடத்திலும் வாங்க முடியாது. அதை தருகிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. யோவான் 14:27 கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. அவர் ஒருவர் தான் நம்முடைய இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்க முடியும். கொந்தளிக்கிற காற்றை அடக்கின கர்த்தர், உள்ளத்திலே கொந்தளிப்புகளோடு, பல போராட்டங்களோடு, பல கவலைகளோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து திணறி போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்திலே சமாதானத்தை கொடுத்து இறையாதே, அமைதலா இரு என்று சொல்ல இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். ஆகவே நாம் பாடின பாடலை போல தெய்வத்தின் சன்னிதானம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற இடம், தேவ பிரசன்னம் மட்டுமே. அவர் பாதத்திலே அமருங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூட நான் சொல்லுவதில்லை. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல நேரத்தில்
கவலைகளோடு, அதிக துக்கத்தோடு, அதிக பாரத்தோடு நான் இருக்கும் பொழுது யாரிடத்திலும் நான் எதையும் ஷேர் பண்ணுவதே இல்லை. அமைதலாய் என் ஜப அறையிலே ஒரு வார்த்தை வாயை திறந்து ஜபிக்க மாட்டேன். பொறுமையோடு அமைதலாய் என் ஆண்டவரை மட்டும், இந்த சிலுவையை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த சிலுவைக்கு முன்பாக நான் முழங்கால் படியிட்டு இருப்பதை போல கற்பனை செய்து கொள்வேன். அமைதலாய் அந்த சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் போது என் கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் சில நிமிடங்கள் கழித்து யாரோ என்னை மார்போடு அணைத்திருப்பதை போல ஒரு உணர்வு, ஒரு ஒரு தெய்வீக பிரசன்னம் என்னை அணைப்பதை பல முறை நான் உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதே என்னை போன்ற தெய்வ ஊழியர்கள் அல்லது ஆவியில வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது புரியும். ஒரு ஒரு அன்பான ஒரு பிரசன்னம் மார்போடு என்னை அணைப்பதை போல உணர்வேன். அடுத்த வினாடி சூரியனை கண்ட பனி விலகுவதை போல உள்ளத்தில் உள்ள அவ்வளவு பாரங்களும் அப்படியே மறைந்து ஒரு சமாதானம் என் இருதயத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்த நிலையில் இருந்து நான் எழும்பி வெளியே வரும்பொழுது எப்படி துக்கத்தோடு உள்ளே போனேனோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சியோடு என் ஜப அறையை விட்டு நான் வெளியே வரும்படி தேவ பிரசன்னம் எனக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனிடத்தில் அழுது உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். யாரும் அதை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள், உங்களுக்கு உதவி செய்யவும் மாட்டார்கள். கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அப்படி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேறு யார் உண்டு, நீர் என்னை பலப்படுத்தும் என்று ஒரு வார்த்தை சொல்லி அமைதலாய் காத்திருங்கள். தேவனுடைய பிரசன்னம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வசனத்தின்படி அவருடைய நிறைவான பிரசன்னமுடைய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிரந்தரமாய் கொடுத்து உங்களை உற்சாகமாய் வாழ கிருபை தரும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிப்போமா. சமாதான காரணராக எங்கள் நல்ல ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவரே, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை எங்கள் உள்ளத்திலே ஆறுதலையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்று மகிழ்ச்சியும் கொடுத்து எங்கள் இருதயத்தை கழிகூற பண்ணுகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே துக்கத்தோடு சமாதானம் இல்லாமல் கலங்கி போய் பயந்து போய் வேதனையோடு எழுமின பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறப்பா, உம்முடைய அன்பு பிள்ளைகளை பொழுது தொடுவீராக, அவளை மார்போடு அணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே அவளை நிரப்பும். அன்று காலையிலே உம்முடைய பாதத்திலே வருகிற பிள்ளைகள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி உடைய இருதயத்திற்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. குழம்பி போய் தத்தளித்து போய் பயந்து போயிருக்கிற இந்த இருதயத்தை இன்றைக்கு இப்பொழுது என் ஆண்டவர் இறையாதே, அமைதலா இரு என்று ஒரு வார்த்தை சொல்லுவீராக. உடைய துக்கங்கள் மாறட்டும், உடைய கவலைகள் பயங்கள் திகைப்புகள் இயேசுவின் நாமத்தில் பறந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த இருதயங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் நிரப்புவதாக, உம்முடைய மகிழ்ச்சி நிரப்புவதாக, உம்முடைய சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இந்த நாளுக்குள் மகிழ்ச்சியோடு தைரியமாய் புறப்பட்டு செல்லும்படி என் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெய கிறிஸ்து முன் செல்லுவீராக. உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உம்மை துதித்துக் கொண்டே இந்த நாளை கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். என் நேசருடைய கரம் அப்படி செய்வதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுவீராக. இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களும் இந்த பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.